நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் மாணிக்கவாசக சுவாமியினுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதங்களை மகாபெரியவர் வாயிலாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மாணிக்கவாசகரை பற்றி சிந்திக்கும் பொழுது அவரோடு பிள்ளையாரை தொடர்பு படுத்தி பெரிதாக சிந்தித்து பிள்ளையாருடைய பெருமைகளை சொல்வது என்பது ஒரு விதம். அதே பெரியவர் வந்து மாணிக்கவாசகரை பற்றி சொல்லும் பொழுது பிள்ளையாரை தொடர்பு படுத்தி சொல்லப்போனால் மாணிக்கவாசகர் நமக்கு கிடைப்பதற்கு காரணமே பிள்ளையார் தான் அப்படிங்கிறார். ஏன்னா திருப்பெருந்துறை வருகின்ற வாதவூரானுக்கு குருவை காட்டி கொடுக்கின்றவராக அங்கே இருக்கக்கூடிய வெயிலுக்கு உகந்த பிள்ளையார் இருக்கிறார். இவரும் குருவை பார்க்குறார். குருவை பார்த்த மாத்திரத்தில் நல்ல சீடனாகிறார். சீடனாகிற மாத்திரத்தில் திரு சிவஞான போதம் அறிகிறார். சிவஞான போதம் அறிந்த மாத்திரத்தில் அவரோடு ஒன்றி விடுகிறார். மிகச்சிறந்த சீடனாக மாறி விடுகிறார். எல்லாம் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சரண் புகுந்து விடுகிறார். இப்போ இனி எழுந்து நடந்தாலும் அவரோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதற்கு பிறகுதான் அடுக்கடுக்காக சோதனை. குதிரை வாங்க போனாயே, என்னாயிற்று என்று பாண்டிய மன்னன் கேட்கிறான். வருங்கிறார். வருகிறது. நரிகளெல்லாம் பரிகளாகி வருகின்றன. திரும்பவும் அந்த பரிகள் அவ்வளவும் நரிகளாகி ஊழ இடுகின்றன. நீ என்ன விளையாடுறியா என்று பாண்டியன் வந்து வாதவூரானை அழைத்து தண்டித்து வெயிலிலே கொதிக்கின்ற தகிக்கின்ற வெயிலிலே நிறுத்தி விடுகிறான். அவன் அப்படித்தான் செய்வான். அவனோட காசை கொடுத்துருக்கான். இவர் அதன்படி நடந்து கொள்ளவில்லை. அதனால் அவன் அப்படித்தான் செய்வான். இந்த இடத்துல கூட வாதவூரார், நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி இதிலிருந்து வெளியில் வரலாம். அப்படி வெளியில் வந்தார் அப்படின்னு சொன்னால் இவர் ஒரு சராசரி மனிதர். இப்படி ஒரு துன்பம் வரும்பொழுதும் நிச்சயமாக என்னிறைவன் என்னை கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்பி அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால்தான் அவர் அறிந்த சிவஞான போதம் அப்படிங்கிறது அவர் உண்மையில் நன்றாக தெளிவாக அறிந்து கொண்டு விட்டார் என்பதற்கு சான்று. அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த இடத்துல தப்பித்தவரை கூட அவர் இறைவனை நினைத்து வருந்தவில்லை. எனக்கு இப்படி நடக்கணும் அப்படிங்கிறது உன் விருப்பம், நடக்கிறது, என்னை என்ன செய்யணுங்கிறது உனக்கு தெரியும், இந்த பாண்டியனுக்கு உரிய பதிலை நீயே தருவாயாக அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமழையை வருவிக்கிறான். வைகை ஆற்றிலே வெள்ளம் வருகிறது. வெள்ளம் ஊருக்குள்ளே வந்தால் மதுரை மூழ்கி போய்விடும். அதனாலே கரையை பலப்படுத்துவதற்காக வீட்டிற்கு ஒருவர் வர வேண்டும் என்று உத்தரவிடுகிறான். அப்படி உத்தரவிடும் பொழுது அந்த ஊரில் வந்திக்கிழவி என்று ஒருத்தி இருக்கிறாள். அவள் புட்டு சொட்டு விற்பவள், வயதான கிழவி. அந்த கிழவி வயதான காலத்தில் கூட தொழில் செய்து அதில் கிடைக்கின்ற வருவாயில் பிழைக்கின்றவளாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட அந்த வந்திக்கிழவிக்கு இன்னொரு பெயர் செம்மன செல்வி. என்ன அழகான ஒரு பெயர் பாருங்கள். அவளுக்கு இருக்கிற அந்த மனம் இருக்க, மிகச் செமையான மனத்தை கொண்ட செல்வி அவள். அந்த வந்திக்கிழவி அவள் பொருட்டு ஒருத்தனை அனுப்பணும், என்ன பண்ணுறதுன்னு பொழுது இறைவனே இந்த இடத்துல ஒரு கூலிக்காரன் போல் வருகிறான். வந்து வந்திக்கிழவிக்கிட்ட பிட்டு கேட்குறான். அவள் சொல்கிறா, நான் பிட்டு தரேன், ஆனால் என் பொருட்டு நீ வைகை ஆற்றினுடைய கரையை அடைப்பதற்கு செல்வாயா, அரசன் உத்தரவிட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லும்பொழுது நீ பிட்டு தந்தால் நான் எதை வேணா செய்வேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி அவள் பிட்டு தருகிறாள். சாப்பிட்டு விட்டு ஆற்றை அடைப்பதற்காக சென்றவன் படுத்து தூங்கி விடுகிறான். எல்லாம் நாடகம். ஆற்றினுடைய கரைகளை அடைப்பதுங்கிற பணி செம்மையாக நடக்கிறதான்னு பார்க்கறதுக்காக பாண்டியன் வருகிறான் குதிரை மேல் அமர்ந்து கொண்டு. இங்கே அடியவன் வேடத்தில் ஈசன் படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறான். குதிரை மேல் இருக்கக்கூடிய ராஜாவுக்கு எவ்வளோ கோபம் இருக்கும். இங்கே வெள்ளம் வந்து ஊரே மூழ்கி விடுமோ என்று எல்லோரும் கவலையோடு இருக்கிறோம். இங்கே பார், இவன் வந்து இப்படி படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுடைய முதுகில் தன் கையில் இருக்கக்கூடிய பிரம்பாலே ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். அந்த அடி அவன் மேல் விழுந்த அந்த அடி இருக்கிறதே அவன் மேல் மட்டும் விழவில்லை, இந்த உலகத்து உயிர்கள் அத்தனை பேருடைய முதுகிலேயும் அடி. அன்றைக்கு அந்த மதுரை மக்கள், மதுரையில் வசித்திருக்கிற அத்தனை பேர் முதுகிலையும் பழியிறன்று விழுகிறது. எல்லோரும் முதுகை தேய்த்து கொள்கிறார்கள். யார் அடித்தது? அரசனே தேய்த்து கொள்கிறான். அப்பொழுது தான் தெரிகிறது, சிவஞான போதத்தில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து இருக்கிறதல்லவா, எல்லாம் அவன்,
நீ நான் இந்த உலகு எல்லாம் சர்வமும் அவன். அப்போ அந்த கருத்து இங்கே மெய்யாகிறது. எல்லாம் அவனாக இருக்க போய்தான் அந்த அடி எல்லார் மேலும் விழுந்தது. இதை உணர்த்தியாச்சு. அடுத்தது ஏன் வெள்ளம் வந்தது? என்னுடைய அடியவன், என்னுடைய தொண்டன், என்னை சரண் புகுந்து விட்டவன், அவனை நீ துன்புறுத்தினாய். உனக்கு வந்து உணர்த்த வேண்டும் என்பதற்காக தான் வெள்ளம் வந்தது. ஒரு அடியவருக்கு ரெண்டு அடியவரை நீ வந்து துன்புறுத்தி விட்டாய் என்று சொல்லி இறைவன் காட்சி தருகிறான். காட்சி தந்தது மட்டுமல்ல, இந்த இடத்துல வந்திக்கிழவிக்கு முக்தியும் தருகிறான். அதாவது ஒரு கல் ரெண்டு மாங்காய் என்பது போல இறைவன் இந்த இடத்துல தன்னுடைய திருவிளையாடல் மூலமாக மாணிக்கவாசகருடைய பெருமையை உலகத்திற்கு உணர்த்துகிறான். வந்திக்கிழவியினுடைய பக்தியையும் உலகத்திற்கு உணர்த்துகிறான். வந்திக்கிழவி தான் சமைக்கிற புட்டில் முதல் புட்டை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து விடுவாள். அது முதல் விஷயம். ரெண்டாவது, பாண்டியனுடைய நாட்டிலே வந்து முதியவர்கள் எந்த சிரமமும் இல்லாமல் வாழ்வதற்கு முதியோர் இல்லங்கள் இருந்தது. இவன் அங்கே போய் சேர்ந்து கொண்டு தன்னுடைய முதுமையை கழிக்கவில்லை. முதிர்ந்த காலத்திலேயும் உழைத்து பிழைத்தாள். இதெல்லாம் இறைவன் வந்து இவளை நெருங்கி இவளுக்கு முக்தி தருவதற்கு காரணமாக அமைந்த விஷயங்கள். பாருங்கள், ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய், சிவஞான போதத்தையும் விளக்கியது போல் ஆகிவிட்டது. இப்போ மாணிக்கவாசகர்கிட்ட திரும்ப வருவோம். இறைவனுடைய பணத்தை கொண்டு அவர் அமைத்த கோவில் தான் திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய கோவில். அங்கே முதல்ல அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஒரு பிள்ளையாருக்கு மூன்று பிள்ளையாருக்கு கோவில் எழுப்புகிறார். இந்த உலகத்தில் இரட்டை பிள்ளையார் கோயில்கள் நிறைய ஒன்று. மூன்று பிள்ளையாருக்கு கோயில் இருக்குன்னு சொன்னால் அது திருப்பெருந்துறையில் தான். எதனால் மூன்று பிள்ளையார் வைத்தார் அப்படின்னு சொன்னால், மும்மூர்த்திகளாக இருப்பவன் என்று சொல்லி காட்டிய காரணத்தினாலே அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுகிறார். இதெல்லாம் வந்து புராணத்துக்குள்ளே காண கிடைக்கிற ரசமான சங்கதிகள். இந்த சங்கதிகளை சொல்லும் பொழுது இந்த சங்கதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய நுட்பத்தை சொல்லணும். மேம்போக்காக கதையாக சொல்லும் பொழுது சில விஷயங்கள் நம்பக்கூடியதாக இருக்கும், சில விஷயங்கள் நம்ப முடியாததாக இருக்கும். நம்ப முடியாததாக இருக்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே ஒரு அழிக்க முடியாத ஒரு விஷயம் ஒளிந்து கொண்டிருக்கும். இப்படியெல்லாம் வைத்தால்தான் காலத்திற்கும் அழியாமல் இந்த வடிவம் அப்படியே இருக்கும். பின்னால் வருகின்ற எல்லோருக்கும் இது போய் சேரும். புராணங்களுடைய தன்மை அப்படிப்பட்ட தன்மை. அதை வந்து புரிந்து கொண்டு மிகச்சரியாக அதனுடைய உள் அர்த்தத்தை எடுத்து சொல்ல வேண்டும். பல தருணங்களில் பெரியவர் இதுபோல் ரொம்ப நுட்பமாக சொன்ன அந்த விஷயங்களைத்தான் ரா கணபதி அவர்கள் தெய்வத்தின் குரல் நூலிலே பதிவு செய்திருக்கிறார். அதைத்தான் நான் இப்போ உங்கள் முன்னாலே எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். இங்கே நான் சொன்ன அவ்வளவும் பெரியவர் சொன்னது. இன்னும் நிறைய அவர் சொல்லி சென்றிருக்கிறார். தேவாரம் எப்படி கிடைத்தது, பன்னிரு திருமுறைகள் எப்படி உருவானது, அவைகளுக்கு பின்னாலே யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று நிறைய அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக அவர் தேவாரத்தை பற்றி மட்டும், திருவாசகத்தை பற்றி மட்டும், சைவ திருமுறையை பற்றி மட்டும் சொல்லவில்லை. நம்முடைய இந்து மதம் சார்ந்த பல ஆன்மீக விஷயங்களை, பேதம் இல்லாமல் வைணவம் சார்ந்ததை, திருப்பதி வேங்கடவனை பற்றி, கிருஷ்ணனை பற்றி அவர் வந்து நிறைய சொல்லியிருக்கிறார். அவைகளையெல்லாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே நாள்தோறும் நாம் சிந்திப்போம். அதுவரை காத்திருக்கிறேன். காம கோட்டி குருவே.